இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இலகுரக போர் விமானமான தேஜாஸில் பறந்து நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்கு வலுவான ஆதரவை வெளிப்படுத்தினார். பெங்களூருவில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு மோடி சென்றிருந்த போது பாதுகாப்பு இறக்குமதியை குறைப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் போது இந்த அடையாள சைகை நடந்தது. இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவுக்கான அரசாங்கத்தின் உந்துதலை வலியுறுத்தி ஜிசூட் மற்றும் ஏவியேட்டர் கண்ணாடிகளை அணிந்தபடி எக்ஸ் முன்னாள் ட்விட்டர் புகைப்படங்களை மோடி பகிர்ந்து கொண்டார். வரவிருக்கும் தேசிய தேர்தலுக்கு முன்னதாக மோடியின் புகழின் முக்கியமான சோதனையாக கருதப்படும் ராஜஸ்தானில் 5 மாநில தேர்தலில் வாக்களிக்கும் நேரத்துடன் ஒத்துப்போனது. தனது சமூக ஊடக பதிவில் பிரதமர் நமது தேசிய திறனை பற்றிய புதிய பெருமை மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை தேஜஸ் போர் விளக்கு உணர்த்தியது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி ஆகியவை ஜூன் மாதம் மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது தேஜாஸிற்கான என்ஜின்களை தயாரிப்பதில் ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டன. ஹாலின் ஏல்சிஏ பிரிவின் ஒரு பகுதியான தேஜாஸ் 123 விமானங்களுக்கான ஆர்டர்களை பெற்றுள்ளது. இது வெளிநாட்டு மூலங்களிலிருந்து போர் விமானங்களை வாங்குவதற்கான முந்தைய திட்டங்களிலிருந்து மாற்றத்தை குறிக்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் 2025 ஆண்டளவில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு உற்பத்தியில் 26 பில்லியன் டாலர்களை எட்டுவதை இலக்காக கொண்டுள்ளது. கணிசமான பகுதியை ஏற்றுமதிக்கு இலக்காக கொண்டுள்ளது. இந்த லட்சிய இலக்கு தன்னம்பிக்கையை உயர்த்துவதற்கும் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் பங்களிப்பதற்கும் அரசாங்கத்தின் பரந்த மூலோபாயத்தை பிரதிபலிக்கிறது.